ஹலோ வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால நிறைய பார்ட் டூ மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல சில மூவிஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாம போயிடுது. சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் படம் முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஸ்கெட்யூலையும் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டீம்ல இருந்து படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் June 30th முடியும்னும், படத்தோட என்டையர் ஷூட்டிங்கும் ஆகஸ்ட் எண்ட்ல முடியும்னும் சொல்லியிருக்காங்க. படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் EVP பிலிம் சிட்டியில ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. இந்த படத்துல விஜய் ஃபாதர் அண்ட் சன்னு டூவல் ரோல்ல நடிக்கிறதாவும், விஜயோட கேரக்டர் நேம் மைக்கேல்னும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல விஜயோட கேரக்டர் சமாதானபுரம்ன்ற ஒரு ஏரியால இருக்கிறதாவும், இப்போ அந்த ஏரியாவில நடக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த சீன் விஜயோட இன்ட்ரோவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்க மறு படத்துக்கு அப்புறமா டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல கோமாளி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ஜெயம் ரவி. இந்த படத்துக்கு அடுத்ததா ரோமியோ ஜூலியட், போகன் படங்களை டைரக்ட் பண்ணின லக்ஷ்மண் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் நிதி அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் June 20th குற்றாலத்துல ஸ்டார்ட் பண்றதாவும், ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலோட ஷூட்டிங் 20 days போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். நாசர் தலைமையிலான பாண்டவரணி இப்போ சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல தலைவர் செயலாளர் பதவிகள்ல இருக்காங்க. இப்போ June 20th சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல நாசர் தலைமையில பாண்டவர் அணியும், பாக்யராஜ் தலைமையில சங்கரதாஸ் சுவாமிகள் அணியும் போட்டி போடுறாங்க. சோ இந்த எலெக்ஷனை பத்தி விஜய் சேதுபதி, சினிமாவில இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாவும், நடிகர் சங்க தேர்தல் முடிவுகள் சினிமாவுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புறதாவும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆர்யா. கஜினிகாந்த் படத்துக்கு அப்புறமா ஆர்யா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் மகாமுனி. த்ரில்லர் ஜோனர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை சாந்தகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மஹிமா நம்பியார், இந்துஜா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் SS தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் மந்த் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. ஸ்டூடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் தருண் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. படம் July 1st ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.